வணக்கம், நான் உங்கள் ஐஸ்வர்யா. நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லெசன் இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரொடக்ஷன் வீடியோ கொடுத்துருந்தேன், இந்தியன் பாலிட்டிக்ஸ் சாப்டர் வைஸ் நம்ம எப்படி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கும், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஏன்னா அதில் தான் ஒரு பேசிக் இன்ட்ரொடக்ஷன் இருக்கும், அதை பார்த்துட்டு நீங்கள் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் புரியறதுக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம தலைப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளியராகவே வந்து டைட்டில் கொடுத்துருக்கு, ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773 அப்படின்றது தான். அது பார்க்குறதுக்கு முன்னாடி ரெண்டு விதமாக நமக்கு வந்து ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டை ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க, லைக் கம்பெனி ரூல் அண்ட் க்ரௌன் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் கம்பெனி ரூலோடைய முதல் சட்டம் அப்படின்றதான் வந்து ரெகுலேட்டிங் ஆக்ட், ஒழுங்குமுறை சட்டம் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு ஆக்டாகவே பார்த்துட்டு வரலாம். ஃபஸ்ட்டு கம்பெனி ரூல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா க்ரௌன் ரூல் பற்றி டீட்டெயிலாகவே நம்ம பார்க்கலாம். So, first lesson, chapter-wise discussion through Laxmikanth Textbook 6th edition உடைய முதல் லெசன் இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட். இது டோட்டலாக வந்து ஒரு 10 parts வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன், பிகாஸ் நமக்கு ஒரு 10 to 15 minutes தான் நமக்கு ஒரு வீடியோ தொகுப்பு இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு ஆக்டாக எடுத்து தான் பார்த்துட்ருக்கோம். அப்படி பார்க்கும்போது கம்பெனி ரூலும் க்ரௌன் ரூலும் இந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் அப்படின்றது வந்து கான்ஸ்டியூஷனல் ஃப்ரேம் ஒர்க்கில் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து ஒவ்வொரு நாளும் பார்க்கும்போது நமக்கு அரௌண்ட் 10 parts வந்து இதில் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்லேயே கவர் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சிலபஸில் இது ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் எங்கே வரும், அதாவது லக்ஷ்மிகாந்த் டெக்ஸ்ட் புக்கோடைய கண்டென்ட்டில் எங்கே வரும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. முன்னாடியே நான் வந்து உங்களுக்கு இன்ட்ரொடக்ஷன் வீடியோவில் கொடுத்துருந்தேன், டோட்டலாக வந்து அவங்க 11 parts வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து கான்ஸ்டியூஷனல் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்றது, அந்த கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் ஒர்க்கை வந்து டோட்டலாக 11 parts உள்ளே ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க சப்டிவிஷன்ஸில். அதில் முதல் தலைப்பு தான் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட். அந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் சம்மந்தமாக நம்ம ஒரு 10 video தொகுப்புகள் வந்து பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ஆக்டாக ஒவ்வொரு வீடியோலையும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம், அது நிச்சயமாக நான் கிளாரிஃபை பண்ணி கொடுக்குறேன். ரெகுலேட்டிங் ஆக்ட் பற்றி எல்லா விஷயங்களையும் அதுக்கு முன்னாடி இன்ட்ரொடக்ஷன் பார்ட்டில் எதுக்காக இந்த சட்டங்கள்லாம் வந்து இது நாள் வரைக்கும் கொண்டு வராமல் சடனாக ஒரு 1773 அந்த காலகட்டங்களை ஏன் கொண்டு வந்தாங்க, அப்போ நடந்த மாற்றம் என்ன அப்படின்றதும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்போவுமே ஒரு விஷயம் வந்து புதுசாக ஆரம்பிக்கிறாங்க, இதுக்கு முன்னாடி இல்லாமல் திடீர்னு வருது அப்படின்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கணும், அந்த விஷயம் என்னன்றது புரிஞ்சுக்கோங்க. அப்படி படிக்கும் போது உங்களுக்கு கிளாரிட்டி ஏற்படும், எந்த காரணத்துக்காக புதுசாக அந்த சட்டத்தை ஏற்றினாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு புரிய வரும். அந்த காரணத்தை பார்த்துட்டு நம்ம ரெகுலேட்டிங் ஆக்டோடைய ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். எப்போவுமே தேர்வுகளை வந்து ரொம்ப அதிகமான கேள்விகள் இந்த பாட்டிலேருந்து கேட்பாங்க. நம்மளுடைய மாடர்ன் இந்தியான்னு சொல்லுவாங்க இல்லையா, ஹிஸ்ட்ரியில் வந்து 3 விதமாக பிரிப்பாங்க, ஏன்ஷியன்ட், மீடிவல், மாடர்ன் சொல்லிட்டு. மாடர்ன் இந்தியாவுடைய கிளைமேக்ஸ் பார்ட் அண்ட் இந்தியன் பாலிட்டியோடைய இன்ட்ரடக்ஷன் பார்ட் ரெண்டுமே சேம் தான். ஸோ அங்கே முடிக்கும் போது எப்படி முடிச்சிருப்பாங்கன்னா அந்த ஆட்ஸ் அண்ட் ரெகுலேஷனோட முடிச்சிருப்பாங்க. நம்மளோட இந்தியன் பாலிட்டி ஆரம்பிக்கும் போது ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மாடர்ன் இந்தியாவுடைய என் பார்ட்டில் இருந்து தான் நம்மளோட இதே ஆரம்பிப்பாங்க. ஸோ ரெண்டு தலைப்பின் கீழேயுமே காமனாக வரக்கூடிய பாட்டு இது ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அது அதிகமாக நம்ம கிளாரிட்டியோடைய இந்த தொகுப்பில் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சாப்டரை வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க, கம்பெனி ரூல் அண்ட் க்ரௌன் ரூல். ஸோ கம்பெனி ரூல்னால் என்னென்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான், கிழக்கிந்தியா கம்பெனின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அவங்க ரூல் பண்ணிகிட்ருப்பாங்க. 1773 இருந்து 1858 வரைக்கும் நிறைய சட்டங்கள் வந்திருக்கும், ரெகுலேட்டிங் ஆக்ட், பிட்ஸ் இந்தி ஆக்ட் அண்ட் சார்ட்டர் ஆக்ட், இந்தியன் கவுன்சில் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொண்டு வந்திருப்பாங்க அன்டில் 1858 வரைக்கும் தான். அதுக்கப்புறமா வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் இல்லைனா குயின் ப்ரொக்ளமேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு 1858 கிரியேட் பண்ணிவிட்டு அது மூலியமாக வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆட்சி வந்து கம்பெனிக்கிட்ட இருந்து ராணிக்கிட்ட போயிடும். அது வரையும் கம்பெனி ரூல் பண்ணிட்டு வந்திருப்பாங்க, ட்ரேடர்ஸாக உள்ளே வந்தவங்க அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அதிகாரம் இப்போ டைரெக்டாக யார்கிட்ட போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ராணி கையில் போகுது. ஏன் அந்த மாற்றம் நடந்துச்சு அப்படின்றது நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா. இன்ட்ரொடக்ஷன் பார்ட்டில் ஏன் இந்த மாற்றம் நடந்ததுன்றது பார்க்கலாம். ஸோ மெயினாக இந்த கிளாரிஃபிகேஷன் மட்டும் புரிஞ்சுக்கோங்க, கம்பெனி ரூல் எந்த ஆண்டுக்குட்பட்டது அப்படின்றதும், க்ரௌன் ரூல் ராணிக்குட்பட்ட ஆட்சி அப்படின்னு பார்க்கும்போது 1858 இருந்து 1947 வரைக்கும் இருக்கக்கூடிய சட்டங்கள் எல்லாமே நம்ம க்ரௌன் ரூல் கிட்ட தான் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கம்பெனி ரூல் அந்த டைமில் இருக்கக்கூடிய இன்ட்ரொடக்ஷன் பார்ட், ஏன் இதுக்கு முன்னாடி சட்டங்கள் இயற்றாமல் சடனாக வந்து ஒரு 1773 காலகட்டங்களை வந்து சட்டங்களை வந்து இயற்ற ஆரம்பித்தாங்க அப்படின்ற ஒரு விஷயங்களை வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பிரிட்டிஷ் அப்படின்ற ஒரு யூரோப்பியன் கம்பெனி வந்து யூரோப்பியன் நாடு வந்து இந்தியாவுக்கு வராங்க.
1600 அந்த டைமில் வந்து இந்தியாவுக்கு வணிகர்களாக வராங்க, ட்ரேடர்ஸை தான் உள்ளே வராங்க முதல் முறையாக. வந்ததும் வந்து அவங்களுக்கு ட்ரேடிங் வந்து ஃப்ரீயாக பண்ணுறதுக்கு, அவங்களோட சுதந்திரமாக பண்ணுறதுக்கு சில அதிகாரங்கள் தேவைப்படுது. அப்போ தான் சின்ன சின்ன அதிகாரத்துக்காக ஒவ்வொரு டைமாக வந்து அவங்களுடைய லேண்ட் சம்மந்தமான விஷயங்கள், அதிகாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்படியே போயிட்டுருக்காங்க. அதுக்கே அவங்களுக்கு ஒரு 100 வருடங்களுக்கு மேலேயே தேவைப்படுது. அப்போ அதுவும் மட்டும் இல்லாமல் மற்ற ஐரோப்பிய நாடுகளும் இந்தியாவில் இருந்தாங்க, அவங்க கூடயும் போட்டி போட்டு அவங்கள வின் பண்ணி எல்லா விஷயங்களும் செட்டில் ஆன் பண்ணுறதுக்கு ஒரு 100 வருடங்கள் ஆயிடுச்சு அவங்களுக்கு. ஸோ இப்படியே காலம் போயிட்டுருக்கு. சடனாக வந்து பார்த்திங்கன்னா 1765 அந்த டைமில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பெங்கால் அப்படின்ற இடத்த வந்து முழுமையாக பிரிட்டனோட கண்ட்ரோலை வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ரெண்டு முக்கியமான வார் நடந்திருக்கும், பேட்டில் ஆஃப் பிளாசி அண்ட் பேட்டில் ஆஃப் பக்ஸர் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பர்சன் வந்து ராபர்ட் கிளைவ், அவர் தான் அதில் வந்து இன்வால்வ் ஆகிருப்பார். ஸோ முக்கியமான பர்சன், அவரை வந்து ரொம்ப மிகப்பெரிய சக்ஸஸ் வந்து பிரிட்டனுக்கு வாங்கி கொடுத்துருப்பார். அந்த இரண்டு சண்டைகள் மூலியமாக என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பெங்காலோடைய கண்ட்ரோல் முழுமையாகவே வந்து பிரிட்டன் கையில் வந்துருச்சு. ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுறாங்கன்னா, திவானி ரைட் அப்படின்னு ஒன்று உருவாக்குறாங்க. திவானி ரைட்னா என்ன அர்த்தம்னா, பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட ரெவன்யூ சம்மந்தப்பட்ட அதிகாரம் எல்லாமே வந்து பிரிட்டன் கிட்டே இருக்கும். மற்ற அதிகாரங்கள் இருக்கு இல்லையா, நிர்வாகம் சார்ந்த அதிகாரம்னு சொல்லுவாங்க இல்லையா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரைட், அது எல்லாமே வந்து நிசாம் கிட்டே இருக்கும். ஓகேங்களா, நிசாமத் ரைட் அண்ட் தி திவானி ரைட் அப்படின்ற மாதிரி ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணுவாங்க. திவானி ரைட் வந்து ரெவன்யூ சம்மந்தமானதும் சரி, சிவில் ஜஸ்டிஸ் அது சம்மந்தமான அதிகாரம் ரெண்டுமே பிரிட்டன் கிட்ட போகுது. எந்தெந்த இடத்துலலாம் வந்து அந்த அதிகாரத்தை வாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெங்கால், பீகார் அண்ட் ஒரிசா, முக்கியமாக இந்த 3 இடங்கள்லையுமே வந்து இந்த அதிகாரத்தை அவங்க வாங்கிக்கிறாங்க. இங்கே தான் முதல் முறையாக இந்தியாவில் முழுமையான ஆதிக்கத்தை ஒரு இடத்துல பிரிட்டன் வந்து செலுத்த ஆரம்பிக்கிறாங்க. இங்கே ஆரம்பித்த அந்த ஜேர்னி தான் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்டெண்ட் ஆகி அட்லாஸ்ட் என்டையர் இந்தியாவுமே அவங்க கையில் வந்து வந்துடுது. அதுக்கப்புறம் முழுமையாகவே ஆட்சி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம போராடி 1947 வந்து சுதந்திரத்தை வாங்கியாச்சு. ஸோ இப்படி தான் வந்து அந்த ஜேர்னி போயிட்டு இருந்தது. ஸோ இந்த கம்பெனி ரூலுக்கும் சடனாக க்ரௌன் ரூலுக்கும், கம்பெனி ரூல் என்னென்னு பார்த்துட்டோம் இல்லையா, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ரூல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் வரைக்கும் வந்து அவங்க ட்ரேடிங்காக ஒரு வணிகர்களாக தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. சடனாக அவங்ககிட்ட வந்து ஒரு ரெவன்யூ அதிகாரம் வருது, திவானி ரைட் அப்படின்னு சொல்லக்கூடிய பணம் சம்மந்தமான ஒரு அதிகாரம் அவங்ககிட்ட வரும்போது நிறைய விதமான ஊழல்கள், கரப்ஷன் வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. ஸோ இது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நோட் பண்ணிகிட்ருக்காங்க பிரிட்டன் கவர்மெண்ட். ஸோ இப்படியே விட்டால் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு சட்டங்களை ஏற்ற ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கம்பெனி இது வரைக்கும் சுதந்திரமாக இந்தியாவில் இருந்தது, ஆனால் இப்போது வந்து அந்த மாதிரி இல்லை, நாங்கள் என்ன சட்டங்கள் ஏற்றுமோ அதுக்கு உட்பட்டு தான் நீங்கள் செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயங்களை கொண்டு வராங்க. அதனால தான் முதல் முறையாக சட்டத்தை இயற்றும் போது ஒழுங்குமுறை சட்டம், இது வரைக்கும் நீங்கள் எப்படி வேணால் இருந்திருக்கலாம், இனிமேல் நாங்கள் சொல்லக்கூடிய டைரக்ஷன்ஸ் ஏற்ற மாதிரி தான் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773 அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. ஸோ அதோடைய ஃபீச்சர்ஸ்லாம் என்னன்றது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த கம்பெனி ரூல் ஏன் க்ரௌன் ரூலாக மாறிச்சு அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஸோ சிப்பா இயக்கம் மிகப்பெரிய விஷயம், ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம். மங்கள் பாண்டே ஆரம்பித்த அந்த விஷயங்கள் வந்து அட்லாஸ்ட் நார்தர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா எல்லாருமே வந்து வெவ்வேறு காரணத்துக்காக ஒரு காமன் எனிமியான பிரிட்டனை நோக்கி வந்து சண்டை போட்டு ஆல்மோஸ்ட் வெற்றி அடையக்கூடிய தருணத்தில் தோல்வியை நம்ம அடைஞ்சிருப்போம். ஸோ அந்த இடத்துல தான் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனி வந்து மிகப்பெரிய ஒரு ரொம்ப வருடங்களாக மோர் தென் 100 இயர்ஸாக வந்து அவங்க கையில் இருந்த அதிகாரம் வந்து முழுமையாக பறிப்போகுது. குயின் வந்து என்டையர் இந்தியாவும் என்னோடய கண்ட்ரோல் டைரெக்டாகவே எடுத்துக்கிறேன், நோ மோர் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இன் இந்தியா அப்படின்ற மாதிரி டிக்ளரேஷன் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அபாலிஷ் ஆனது எதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மெயினாக சிப்பா இயக்கத்துக்கு அப்புறம் தான். ஏன்னா அந்த டைமில் வந்து இவங்களால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இன்னொரு முறை இந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சுன்னா பிரிட்டன் இந்தியாவில் இருக்கவே முடியாது, சர்வைவ் ஆகவே முடியாது, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க. இனிமேல் ரிஸ்க் எடுக்க முடியாது கம்பெனியை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனியை இந்தியாவிலேருந்து முழுமையாக வெளியேறிட்டு குயின் வந்து டைரெக்டாகவே இந்தியாவை வந்து ரூல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுதான் முக்கியமான ஒரு காரணம், ஏன் கம்பெனி ரூல் இருந்து நம்ம க்ரௌன் ரூலுக்கு மாறணும் அப்படின்ற ஒரு விஷயம். ஓகே, ஸோ அதுக்கப்புறமா சொன்ன விஷயங்கள் தான். ஸோ எதனால நம்ம இந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டை படிக்கணும், முதல்ல எப்போவுமே நான் சொல்லியிருக்கேன், எந்த ஒரு டாபிக் படிக்கிறதுக்கு முன்னாடி ஏன் படிக்கணும், எதுக்கு படிக்கணுன்றத விவரத்தை தெரிஞ்சு படிங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுடைய ப்ரெசன்ட் டே கான்ஸ்டியூஷன் இருக்கு இல்லையா, அரசியலமைப்பு இருக்கு இல்லையா, அதோடைய பல இடத்துல வந்து பல விஷயங்கள் நமக்கு இந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டில் ஆட்ஸ் நிறைய பாஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதில் ஒவ்வொரு நேரமும் கொண்டு வந்து சில பிரத்யேகமான விஷயங்களை தான் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 அந்த காலகட்டங்களில் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸில்
ஒரு 75% ஃபீச்சர்ஸ் வந்து நம்மளுடைய ப்ரெசன்ட் டே இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்குது. அப்போ அந்த டைமில் என்னெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அதெல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் இன்றைக்கி நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் எந்தெந்த இடத்துலலாம் நம்ம அதை வந்து மறுபடியும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்மளை வந்து ஒரு 300 வருடங்களுக்கு மேலவே வந்து ஒரு கண்ட்ரி ரூல் பண்ணியிருக்காங்க. அந்த பார்லிமெண்ட் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் தான் நம்மளுடைய இந்தியாவிலையும் நம்ம அடாப்ட் பண்ணியிருக்கோம். அவங்க எப்படி நம்மளை ரூல் பண்ணி கொண்டு வந்திருக்காங்களோ அதே மெத்தடாலஜி தான் நம்ம அடாப்ட் பண்ணியிருக்கோம். அப்போ அவங்க கொண்டு வந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷன்லையுமே ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த விஷயங்களை படித்தா மட்டும்தான் நம்மளுடைய ப்ரெசன்ட் டே கான்ஸ்டியூஷனுடைய ரூட் என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ கிளியராகவே கொடுத்துருக்காங்க, ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அண்ட் பாலிட்டி ஹாவ் தே ரூட் இன் தி பிரிட்டிஷ் ரூல் அப்படின்றது. ஸோ ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் இது. அது மட்டும் இல்லாமல் லீகல் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் தி ஆர்கனைசேஷன் அப்படின்ற டாப்பிக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட் எதெல்லாம் ஹைலைட் பண்ணியிருக்கணும், ரொம்பவே இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ். அட் லாஸ்ட் வந்து இந்த ஈவெண்ட்ஸ் எல்லாமே, ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டில் நடந்த ஈவெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இட் கிரேட்லி இன்ஃப்ளூயன்ஸ்ட் அவர் கான்ஸ்டியூஷன் அண்ட் பாலிட்டி அப்படின்ற பாயிண்ட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான பாயிண்ட்ஸை நீங்கள் உங்களுடைய மெயின்ஸ் எக்ஸாம் எழுதும் போது பயன்படுத்தணும். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும் போது ரெண்டு எக்ஸாமுக்குமே நீங்கள் சேர்த்தே ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. ப்ரிலிமினரிக்கு தனியாக, மெயின்ஸ்க்கு தனியாகலாம் படிக்காதீங்க. எதெல்லாம் காமனான டாப்பிக்காக இருக்கோ அந்த டாபிக் எல்லாமே வந்து நீங்கள் மெயின்ஸ்க்கும் சேர்த்து படிக்கும்போது நிறைய டைம் உங்களுக்கு சேவ் ஆகும். அதே நேரத்தில் ப்ரிலிமினரிக்கும் உங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் தெளிவாக நம்ம படிக்கிறதுக்கான சூழ்நிலைகள் ஏற்படும். ஸோ இங்கே ஹைலைட் பண்ண பாயிண்ட்ஸ் பாருங்கள், லீகல் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் தி ஆர்கனைசேஷன், இன்ஃப்ளூயன்ஸ்ட் அவர் கான்ஸ்டியூஷன் அண்ட் பாலிட்டி. இந்த ரெண்டு பாயிண்ட்மே ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ நம்ம ரெகுலேட்டிங் ஆக்டோடையது ஸ்டார்ட் பண்ணலாம். கம்பெனி ரூல் 1773-1858, அதில் முதல் முறையாக கொண்டு வந்தது ரெகுலேட்டிங் ஆக்ட், ஒழுங்குமுறை சட்டம். ஸோ இதில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருந்தது. ஏன் கொண்டு வந்தாங்கன்னு முன்னாடியே சொல்லிட்டேன். அது வரைக்கும் கம்பெனி வந்து தானாக செயல்பட்டு இருந்தாங்க. இதுக்கு மேலேயும் அவங்கள அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளால் வந்து ஒரு ப்ராப்பரான அட்மினிஸ்ட்ரேஷன் இங்கே செயல்படுத்த முடியாது. ஏன்னா நிர்வாகம் சம்மந்தமான ஒரு அதிகாரத்தை வரை கொடுத்துருக்கோம். அப்போ நிச்சயமாக அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரேம் ஒர்க் வேணும் அப்படின்னு டிசைட் பண்ணி அதுக்காக கொண்டு வரக்கூடிய விஷயங்கள் தான் இது. ஸோ ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773, இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் மட்டும் ஃபஸ்ட் பார்க்கலாம். திஸ் ஆக்ட் வாஸ் ஆஃப் கிரேட் கான்ஸ்டியூஷனல் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அந்தளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானதாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல் முறையாக ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுருக்காங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட். ஒரு ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் அவங்கள ரெகுலேட் பண்ணுறதுக்காகவும் முதல் முறையாக ஒரு அடி எடுத்து வச்ச விஷயங்கள் தான் இந்த ரெகுலேட்டிங் ஆக்ட். அது வரைக்குமே இது எதுவுமே அவங்க பண்ணவே இல்லை, எல்லாமே ஓரளவு தான் இருந்தது. ஸோ முதல் முறையாக அவங்கள வந்து கைட் பண்ணுறதுக்காகவும் அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் ஒரு சட்டத்தை இயற்றிருக்காங்க. செகண்ட் திங் வந்து கம்பெனியுடைய அதிகாரம் என்ன அப்படின்றத டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அது வரைக்கும் வந்து அவங்க இதுதான் என்னோட அதிகாரம், இதுதான் என்னோட அதிகாரத்து வரம்புக்குள்பட்டது அப்படின்ற மாதிரி எந்த ஒரு டெஃபினேஷனும் அவங்களுக்கு இல்லை. பட் இந்த டைம் என்ன பண்ணாங்கன்னா, உங்களுடைய பொலிட்டிக்கல் பவர்லாம் இது, உங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர்லாம் இது அப்படின்னு சொல்லி தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி இந்த விஷயங்களை மட்டும்தான் நீங்கள் வந்து முடிவெடுக்க முடியும், நீங்கள் இன்டர்ஃபியர் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குறாங்க. அது முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. அதுக்கு அடுத்தது வந்து இட் லெட் தி ஃபவுண்டேஷன் ஆஃப் சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் இந்தியா. ரொம்பவே இம்பார்ட்டண்டான பாயிண்ட் இது. நிறைய முறை கேள்வியில் கேட்டிருக்காங்க, த்ரூ விச் ஆக்ட் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் மேட் தட் ஃபவுண்டேஷன் ஆஃப் தி சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் இந்தியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கீழே ஆப்ஷனில் ரெகுலேட்டிங் ஆக்ட், பிட்ஸ் இந்தியா ஆக்ட், கவுன்சில் ஆக்ட், சார்ட்டர் ஆக்ட்லாம் இருக்கும். அதுக்கான கரெக்டான பதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டிங் ஆக்ட் தான். முதல் முறையாக ஒரு சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து இந்தியாவில் நிறுவப்பட்டது இந்த சட்டத்தின் மூலியமாக தான் கொண்டு வந்தாங்க. இந்த 3 பாயிண்ட்ஸுமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டேக்கன் பை தி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் டு கண்ட்ரோல் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, இட் ரெகனைஸ் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் தி பொலிட்டிக்கல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி கம்பெனி, இட் லெட் தி ஃபவுண்டேஷன் ஆஃப் சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் இந்தியா. அடுத்தது இந்த ஆக்டோடைய முக்கியமான ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா, மெயினாக பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 5 ஃபீச்சர்ஸ் வந்து மெயினாக கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபர்ஸ்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது வரைக்கும் வந்து ஒரு கவர்னர் அப்படின்னு ஒரு போஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க, கவர்னர் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போனா இந்த பிளாசி வார் முடிஞ்சிச்சு இல்லையா, முடிஞ்சதுக்கு அப்புறமே ராபர்ட் கிளைவ் வந்து கவர்னர் அப்படின்னு ஒரு போஸ்ட் உருவாக்கி தன்னை முதல் கவர்னராக அறிவிச்சிருப்பார். அந்த போஸ்ட் வந்து இந்த ஆக்டுக்கு அப்புறமா என்னவா மாறுது அப்படின்னா, கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால். ஏன்னா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகாரங்கள் அதிகமாகுது, திவானி ரைட், அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் ஆட் பண்ணுறதுனால அந்த எப்போலாம் வந்து அவங்களுடைய அதிகாரம் வந்து மாறுபடுதோ அப்போலாம் அந்த பெயர் மாற்றமும் ஏற்படும், அந்த பதவிக்கு உண்டான பெயரும் சேஞ்ச் பண்ணுவாங்க. கவர்னர் ஆஃப் பெங்காலில் இருந்த அந்த போஸ்ட் வந்து இப்போ என்னவா மாறுதுன்னா, கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சேஞ்ச் பண்ணுறாங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட் இது. அது மட்டும் இல்லாமல் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் அப்படின்னு ஒன்று உருவாக்குறாங்க. அதில் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 4 மெம்பர்ஸ் இருப்பாங்க.
ஸோ இதுவுமே கேள்வியை கேட்பாங்க. எத்தனை பேர் வந்து எத்தனை நபர்கள் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் இருப்பாங்கன்ற கேள்வியும் வரும். எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் 4 மெம்பர்ஸ். இவங்க யாருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலில் அசஸ் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய கவுன்சில் தான் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில். ஸோ முதல் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, வாரன் ஹாஸ்டிங். ஓகே, ஸோ வாரன் ஹாஸ்டிங் வந்து ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் மட்டும் இல்லை, லாஸ்ட் கவர்னர் ஆஃப் பெங்காலும் அவர் தான். ஏன்னா அந்த போஸ்ட்டில் இருக்கும்போதே தான் அவருடைய பதவிக்கான பெயர் மாற்றப்பட்டிருக்கு. அதனால் லாஸ்ட் கவர்னர் ஆஃப் பெங்கால் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, அதுவும் லார்ட் வாரன் ஹாஸ்டிங் தான். ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் கேட்டாலும் அவர் தான். ஸோ அந்த பாயிண்ட் வந்து நோட் பண்ணிக்கோங்க. செகண்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட் மேட் தி கவர்னர்ஸ் ஆஃப் பாம்பே அண்ட் மெட்ராஸ் பிரசிடென்சிஸ் சப்ஆர்டினேட் டு தி கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால். ஸோ பெங்காலுக்கு கீழே, ஏன்னா பிரிட்டன் வந்து மூன்று இடங்களை வந்து அவங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருந்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெங்கால், பாம்பே அண்ட் மெட்ராஸ், இந்த மூணுமே அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்தக்கூடிய பிளேசஸ். ஸோ பாம்பே, பெங்கால் அண்ட் மெட்ராஸ் இந்த மூணுமே எடுத்துட்டிங்கன்னா வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய இடங்கள் அல்ல. ஸோ பெங்கால் அப்படின்னு பார்க்கும்போது ஒரிசா பாட், பீகார் பாட் எல்லாமே சேர்ந்துருக்கும். பாம்பேன்னு எடுத்துகிட்டிங்கன்னா குஜராத் அண்ட் மத்திய பிரதேஷுடைய பார்ட்ஸ் அண்ட் பிரசன்ட் மகாராஷ்டிரா எல்லாமே சேர்ந்துருக்கக்கூடியது. மெட்ராஸ் எடுத்துகிட்டிங்கன்னா சதர்ன் பார்ட்டில் வந்து மேக்ஸிமம் அவங்க கவர் பண்ணியிருப்பாங்க. லைக் கர்நாடகாவுடைய பாட், ஆந்திர பிரதேஷ், மெட்ராஸ், கேரளா எல்லாமே சேர்ந்துருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 70% ஆஃப் தி இந்தியா, இந்தியன் ஒரு டெரிட்டரியில் 70% வந்து பிரிட்டன் கிட்ட தான் இருந்தது. நார்தர்ன் பார்ட் மட்டும் தான் முகல்ஸ் வந்து ரூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, பெங்கால் இப்போ அவங்களுடைய கட்டுப்பாட்டில் முழுமையாகவே வந்துருச்சு. மற்ற இடங்கள் இருக்கு இல்லையா, பாம்பே அண்ட் மெட்ராஸ், இந்த ரெண்டு பிரசிடென்சியும் என்ன பண்ணாங்கன்னா, தே ஆர் சப்ஆர்டினேட் டு தி பெங்கால் பிரசிடென்சி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க இண்டிபெண்ட்டாக இருந்தாங்க. ஆனால் ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773 அப்புறமா அவங்க தனியாக செயல்பட முடியாது. அவங்களுக்கு மேலே ஒரு பதவியில் இருக்கக்கூடிய பர்சன் யாரும் பார்த்தீங்கன்னா கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால், அவருடைய விஷயங்களுக்கு கீழே தான் இவங்க வருவாங்க அப்படின்ற மாதிரி டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இது செகண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். தேர்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் ஒரு விஷயங்களை வந்து உருவாக்குறாங்க கல்கத்தாவில். மொத்தமாக அதில் எத்தனை ஜட்ஜஸ் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 3 ஜட்ஜஸ் அண்ட் ஒரு சீஃப் ஜஸ்டிஸ். இஜா இம்பே அப்படின்ற பர்சன் தான் முதல் சீஃப் ஜஸ்டிஸாக வந்திருப்பார். 1774 சுப்ரீம் கோர்ட் அட் கல்கத்தா இந்த ஆக்ட் மூலிமா தான் உருவாக்குறாங்க. கல்கத்தாவில் உருவாக்கக்கூடிய விஷயங்கள் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இதுவும். ஃபோர்த் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சர்வன்ஸ் ஆஃப் தி கம்பெனி இருக்காங்க இல்லையா, அவங்க யாருமே வந்து தனிப்பட்ட முறையில் வணிகம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படின்னா, அவ உள்ளிருக்கக்கூடிய அஃபிஷியல்ஸ் எல்லாமே வந்து தனியாகவே ப்ரைவேட் ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. இனிமேல் எதுவாக இருந்தாலும் சரி கம்பெனியின் பெயரில் தான் செய்யணும், தனியாக உங்களுடைய சொந்த விருப்பத்தின் பெயரில் எந்த வணிகமும் நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்டத்தின் மூலமாக கொண்டு வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நேட்டிவ், அதாவது இந்தியா மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்ட இருந்து நீங்கள் எந்த ஒரு பணத்தையுமோ இல்லை நகைகள் மூலியமாகவோ எதுவாகவும் நீங்கள் வந்து பிரைப் வாங்கக்கூடாது, லஞ்சம் வாங்கக்கூடாது அப்படின்றதும் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஏன்னா இதெல்லாமே தான் கரப்ஷன்ஸ்க்கு வழிவகுத்துச்சு. அதனால் இது எதுவுமே நீங்கள் பண்ணக்கூடாது, நாங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னவோ அதுக்கு உட்பட ட்ரேடிங் மட்டும்தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணுறாங்க. இது ஃபோர்த் பாயிண்ட், ப்ரைவேட் ட்ரேட் வந்து ப்ரொஹிபிட் பண்ணுது. ஃபிஃப்த் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து தங்களுடைய கண்ட்ரோல், அதாவது கம்பெனி மேலே தங்களுடைய அதிகாரத்தை செலுத்துகிறாங்க இல்லையா, அது இன்னும் மேலும் அதிகமாக செலுத்துறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படின்ற மாதிரி ஒன்று தேவைப்பட்டுச்சு அவங்களுக்கு. ஸோ அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, கவர்னிங் பாடி ஆஃப் தி கம்பெனி. கம்பெனி இருக்கக்கூடிய விஷயங்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் அதிகாரம் இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கும் இடைப்பட்ட தூரத்தில் பார்த்தீங்கன்னா கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படின்றவங்களை உருவாக்குனாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்களுடைய மெயின் வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெவின்யூ, சிவில் அண்ட் மிலிட்ரி அஃபேர்ஸ், இந்த இந்தியாவில் நடக்கக்கூடிய இந்த மூன்று விஷயங்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு தெரிவிக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா, அந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கு இருக்குது. ஸோ இதனால் வந்து அவங்களுடைய கம்பெனி வந்து அவங்களுடைய வரம்புக்கு மீறி அவங்க செயல்பட முடியாது. அதே நேரத்தில் வந்து அவங்க தவறுகள் செய்கிறாங்க அப்படின்னா உடனடியாகவே அது பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு தெரிவிக்கப்படும். ஸோ கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பவரில் இருந்தாங்க. இது மூலியமாக தான் அவங்க வந்து செக் பாயிண்ட் வச்சாங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மேலே, வந்து உங்களுடைய அதிகாரத்தை தாண்டி நீங்கள் செயல்பட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக் பாயிண்ட் வச்சது யார் மூலியமாகன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படின்றவங்க மூலியமாக தான் ரெவென்யூ, சிவில் அண்ட் மிலிட்ரி அஃபேர்ஸ் இன் இந்தியா சம்மந்தமாக எல்லா விஷயமான எல்லா தகவல்களுமே பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு இவங்க தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த 5 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸுமே வந்து ரெகுலேட்டிங் ஆக்டில் கொண்டு வந்தது. ஸோ நம்ம இந்த வீடியோ தொகுப்பில் வந்து இன்ட்ரொடக்ஷன் பார்ட், கம்பெனி ரூலுக்கும் க்ரௌன் ரூலுக்கும் என்ன வித்தியாசம், ஏன் முதல் முறையாக சட்டங்களை இயற்ற ஆரம்பித்தாங்க, திவானி ரைட்னா என்னது அப்படின்றத பார்த்தோம். முதல் சட்டமான ஒழுங்குமுறை சட்டம் ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773 உடைய ஃபீச்சர்ஸ் எல்லாமே, மூணு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பார்த்தோம்.
ஆனால் அது மட்டும் இல்லாமல் ஃபைவ் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸும் பார்த்துட்டோம். ஸோ நம்மளுடைய அடுத்த வீடியோ தொகுப்பில் எது சம்மந்தமாக பார்ப்போம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மூன்று ஆக்ட் வந்து அடுத்தடுத்து கொண்டு வந்திருப்பாங்க. இந்த ஒழுங்குமுறை சட்டங்களில் இருக்கக்கூடிய ட்ராபேக்கை நிவர்த்தி பண்ணுறதுக்காக ஒரு மூணு ஆக்ட், பிட்ஸ் இந்திய ஆக்ட் அண்ட் இன்னும் ரெண்டு ஆக்ட் இருக்குது. அந்த ஆக்ட் எல்லாமே இன்ட்ரொடியூஸ் பண்ணி இதில் இருக்கக்கூடிய ட்ராபேக்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீக்கியிருப்பாங்க. அது சம்மந்தமான வீடியோ தொகுப்பு நம்ம அடுத்ததில் பார்க்கலாம். ஸோ கண்டினியூவாக பாருங்கள். இது நம்மளுடைய முதல் அடி எடுத்து வச்சுருக்கோம் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் சம்மந்தமாக. ஒவ்வொரு நாட்களும் நம்ம ஒவ்வொரு ஆக்டாக பார்த்து தெளிவாகவே பார்த்துட்டு போகலாம். அன்னைக்கன்னைக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் அன்னைக்கன்னைக்கு படிச்சுருங்க, தெளிவாக ரீகால் பண்ணி பாருங்கள். நான் கிளாஸ் நிறைய சேரும் போது உங்களால் வந்து ஞாபகம் வச்சுக்க முடியாது. அதனால் அன்னைக்கன்னைக்கு விஷயங்கள் அன்றைக்கே நீங்கள் தெளிவுபடுத்திட்டீங்கன்னா இந்த பயணம் வந்து வெற்றி அடைகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மீண்டும் அடுத்த தொகுப்பில் உங்களை நான் பார்க்குறேன். படிப்போம், பகிர்வோம், வெற்றியடைவோம். லெட்ஸ் கிராக் இட். நன்றிகள்.